எசேக்கியாவுடைய வாழ்க்கை அவனுடைய விரோதிகளுக்கு கூட ஒரு கடவுளை அறிவிக்கும் ஒரு நற்செய்தி வாசகமாக இருக்கும். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் விரோதமா இருக்கிறவர்களுக்கு கூட செய்திகள் போய்கொண்டே இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையிலே வரும் கஷ்டங்களை அற்பமா எண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய சேலஞ்சஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ், எப்படி இவங்க இருக்கிறாங்க, எப்படி நடத்துறாங்க, எப்படி வந்து ஒவ்வொரு மாதமும் இவர்களுக்கு போகிறது, இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேர் கேட்பாங்க. கேட்கும்போது ஒரே ஒரு பதில் தான் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், வேற எந்த பதிலும் அவர்களுக்கு கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்கா அவங்க கவனிச்சிருந்தா, அப்போ நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் கூட அவர்களுக்கு தெரியும் தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் மனிதர்கள் மீது கொள்ளையன்பு வைத்து இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையில எல்லாவித அவமானங்களும் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சா போதும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவனை எப்படி மற்ற மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்துவது, என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும் நிகழ்வுகள் எப்படியாய் தேவன் பதிலளிக்கிறார் என்பது நம்முடைய அலுவலகத்திலும் சரி மற்ற இடங்களிலும் சரி வெளியரங்கமாய் காணப்படும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம்ப்பா. உடைய இரக்கங்களுக்காய் கெஞ்சி நிற்கிறோம். கர்த்தர் எங்களோட பேசும், உடைய வார்த்தைகளினாலே எங்களோட இடைப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனத்தை இந்த பூமியில எல்லா காரியங்களை விட நீர் மகிமைப்படுத்தி இருக்கு சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நான் விண்ணப்பிக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளிலே எசேக்கியாவின் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் நடந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நடந்த காரியம், நடந்த காரியங்கள் இரண்டு வகையான விஷயங்கள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடைபெறுகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியம், நடந்த காரியங்கள் என்று சொன்னால், நடந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை பாதித்த காரியம், என்னுடைய வாழ்க்கையில என்னை முற்றிலுமாய் மாற்றிய காரியம் எதுவென்றால், நம்ம எல்லாரு மாதிரி எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்ட நாள். காரியங்கள் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் சம்பவங்கள், நம்மை அதிகமாய் பாதிக்கிற சம்பவங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள், வேதனையான தருணங்கள், இதெல்லாம் காரியங்கள் என்று வருகிறது. திவ்ய காட்சி என்பது அந்த நடந்த அந்த காரியம், அது ஒரு காரியம் இல்லையா, அதுதான் அந்த திவ்ய காட்சியை நாம் தரிசிப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். ஒரு திரைப்படத்தை நம்ம பார்க்கும்போது அந்த திரைப்படத்துல கதாநாயகன் பல்வேறு இன்னல்களுக்குள்ளாய் நாம் வரும்போது நம்ம பார்க்கும்போது நம்ம மனம் ஒரு நேரத்துல வந்து வேதனையா இருந்தாலும் நமக்கு தெரியும் அந்த படத்தின் முடிவிலே அப்படிதான் கதை எழுதுவார்கள், கதாநாயகன் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்லி. இல்ல, கதாநாயகனுடைய அந்த காஸ் வெற்றி பெறும், எப்படி இருந்தாலும் அந்த தீமோ இல்லை கதாநாயகனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ வெற்றிக்குள்ளாய் போவதனாலே நம்ம என்ன நினைப்போம், அந்த கருத்தங்கள் கஷ்டங்களை வந்து நம்ம அதிகமாய் நம்மை பாதிப்பதா இல்லை, இருந்தும் அது திவ்ய காட்சியாய் நமக்கு காணப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்,
நம் ஆண்டவரை நேசிக்கிறதுனால அந்த நேசித்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில நடந்த ஒரே சம்பவமாயிருக்கிறது. அவர் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆனால் வாழ்க்கையிலே நிகழ்கின்ற பல்வேறு சம்பவங்கள் அது நமக்கு தடைகளாக இருக்கும், வேதனைகளாக இருக்கும், வியாதியாக இருக்கும், துன்பங்களாக இருக்கும். இவைகளை வந்து தேவன் பார்க்கும் போது அவர் உள்ளங்கையிலே நம்மை வைத்திருக்கிறார், உள்ளங்கையிலே நம்மை வரைந்திருக்கிறார். போது நான் வந்து சமீபத்திலே ஜப்பான் நாட்டிற்கு நான் சென்றிருந்தேன். அங்க வந்து எல்லாரும் நிறைய டியூப் ட்ரெயின் எடுத்துட்டு போறாங்க. நியூயார்க்ல நான் அதை பார்த்திருக்கிறேன். நான் கலிபோர்னியால நாங்க அந்த மாதிரி பார்க்கவில்லை. ட்ரெயின்ல நம்ம ஏறின உடனே அவங்க பார்வை, எல்லா மனிதர்களுடைய பார்வையும் உள்ளங்கையிலே தங்களுடைய செல்போன்களை வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். யாரும் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் கூட திரும்புவதில்லை. அது வந்து ஒரு வித்தியாசமான காட்சியா இருந்தது. உள்ளங்கையிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கை எப்படி வந்து இப்பெல்லாம் மனிதர்கள் செல்போனையே பார்த்து கொண்டிருக்கிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று அர்த்தம். எனக்கு ஒரு 10 நிமிஷம் கிடைத்துனா இந்த 10 நிமிஷத்தை நான் எப்படி உபயோகப்படுத்துகிறேன், இல்லை அதை அபியூஸ் பண்றேனா, இதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சில சமயம் நிறைய நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம வந்து பேசும்படியான சூழ்நிலைகளுக்கு உட்படுத்தப்படுகிறோம். நம்முடைய இதயம் கூட அந்த மாதிரி லைட்டர் மூமெண்ட்டுக்காக விரும்புகிறது. ஆனால் அது முடிந்த பிறகு நம் உள்ளத்திலே வந்து ஒரு சின்ன கில்ட் இருப்பதை நம்ம கவனிக்கலாம். என்ன காரணம் அதற்கு? ஏனென்றால் அவர் நம்மை கவனித்திருக்கிறார், கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நம் மீது நோக்கமாயிருக்கிறார், உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை திவ்ய காட்சிகளினாலே மாற்றப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் நமக்கு அந்த உணர்வு வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முன்பாய் திவ்யமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி மாற்றப்பட்ட மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை திவ்யமாய் மாற்ற அவர்கள் வந்து முயற்சிப்பார்கள் கடவுளுடைய கிருபையினாலே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவீதுக்கு அடுத்தபடி அதிகமாய் தேவனை நேசித்த மனிதன் நம்ம பார்க்கிற எசேக்கியா. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1-37 வசனங்களில் 2 பேர் வாசிக்கலாம், நிறைய வசனங்கள் இருப்பதினாலே 1-37 வசனங்கள். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து ரிட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கிமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்க தரிசனத்துக்கு ரிட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது, பிறவோ பலன் இல்லை, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி ஆசிரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார், ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீ கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தா விட பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை
உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசிரிய ராஜா லாகிசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். இதோ எத்தியோப்பியா ராஜாவாகிய தீராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அப்பொழுது அவன் திரும்ப எசேக்கியாவிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசிரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்செப்பையும் பெலாசாரிலிருந்து ஏதேனின் புத்திரரையும் அவருடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அற்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபின்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீ ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீ வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். தனக்கிடம் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசிரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவருடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நீர்த்துளியாக்கினார்கள். இப்போது எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனஹெரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சீயன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாயல்லவா உன் கண்களை மேட்டுமையாக ஏறெடுத்தாய்? உன் ஸ்தானாதிபதிகளை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து, நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரி விருட்சங்களையும் நான் வெட்டி அதன் கடையாந்தர தாவரம் மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும், நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன், என் உள்ளங்கால்களினால் அரணிப்பான இடங்களில் அகழிகளையெல்லாம் வரளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையா? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாலான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனாலே அவைகளின் குடிகள் கையெழுத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீந்து போமாயிருக்கும் சமமானார்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பிக் கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும்
தப்பினவர்கள் சியோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதுமில்லை, இதற்கு முன் கேடகத்தோடே வருவதுமில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதுமில்லை, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனஹரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ் ரேகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். தேவன் அவருக்கு விரோதமாக இருக்கிறவர்களை பேச அனுமதிப்பதை நம்ம பார்க்கிறோம். சில சமயம் நமக்குள்ள அந்த கேள்வி எழுகிறது, கடவுளுடைய பிள்ளைகளுக்காக வந்து இவ்வளவாய் எதிராக வருகிறவர்கள் ஏன் வளர்ச்சி அடைந்து காணப்படுகிறார்கள், வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள்? நான் சிறு வயதாக இருக்கும் போது தாவீது கோலியாத்தை பற்றி ஒரு ஆங்கில படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு அந்த படத்தை வந்து விவரித்து சொன்னவர் இப்படி சொன்னார். அதுல வந்து கோலியாத்தை ரொம்ப குளோரிஃபை பண்ணி காட்டுவாங்க. நிறைய அவனுடைய வளர்த்தி, அவனுடைய ஆயுதங்களுடைய இது எல்லாம் ரொம்ப அதிகமாய் விவரித்து காட்டுவார்கள். அப்போ அவர் என்னிடத்துல சொன்னார், அவர் வந்து ஒரு மூவி டைரக்டர், அவர் என்னிடத்துல பேசும்போது சொன்னார், இதுதான் வந்து இந்த ஃபார்முலா, ஹீரோவுடைய அந்த கிரேட்னஸ் காமிக்கிறதுக்காக என்ன செய்யணும்னா, வில்லன்களை வந்து எவ்வளவு வளர்ச்சி அடைந்தவர்களாகவும் எவ்வளவு வலிமை உடைந்தவர்களாகவும் நம்ம எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு காமிக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஹீரோவுடைய வெற்றி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்பதை தெரிவிப்பதற்காக நாங்க இப்படி ஒரு உத்தியை கையாளுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருந்தார். தேவன் நம்முடைய விரோதிகளை மிகுந்த பலமுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு காரணம் என்னவென்றால், அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. நம்முடைய விரோதிக்கு வந்து பலன் இல்லைன்னு வச்சுப்போம், அவ்வளவா வலிமை இல்லை, அப்புறம் வந்து அவங்களை நம்ம வீழ்த்தும் போது, இல்ல நான் வீழ்த்துவது வந்து பிசிக்கலா நான் சொல்லல, நமக்கு விரோதமாய் நிறைய காரியங்களை செய்பவர்கள், வேதனையான காரியங்களை கொண்டு வருபவர்கள், அவர்கள் வந்து அகன்று போக பண்ணும்படியாய் கடவுள் வந்து அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்கிறார். ஆனால் அந்த பிரச்சனைங்கிட்டு வரும்போது மற்ற எல்லா மனிதர்களுக்கும் வருவதை விட அதிகமாய் வருகிறது. வேதத்துல போட்டிருக்கு, தாங்குவதற்கு சக்தி கொடுக்காதது மிஞ்சி எதுவும் அனுப்ப மாட்டார்னு சொல்லி. ஆனால் நம்ம வெடிக்கண்களிலே பார்க்கும்போது பயங்கரமாய் இருக்கிறது சில பிரச்சனைகளை எல்லாம். ஆனால் நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும், அந்த பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே தேவன் அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று ஒரு கவுண்டரை வந்து நமக்காக ஏற்படுத்தி தயாராக இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, ரட்சிப்பை ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டுதான் பிரச்சனைகளை வளர பண்ணுகிறார் அவர். நம்ம நினைக்கிறோம் நம்மளை வந்து நிராதரவாய் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அவர் ஒருவேளை அனுப்பிவிட்டார், ஏனென்றால் வேதத்துல போட்டிருக்க ஆபத்து நாட்களிலே
என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவுவேன்னு போட்டிருக்கேன். அப்போ ஆபத்து நாட்கள், நம்முடைய பிரச்சனைகள் வளர்ந்த நாட்கள், என்னை கூப்பிடு நான் உதவுவேன்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய அருகாமையிலே என்னுடைய பதில் இருக்கும். நீ கூப்பிட்ட உடனே அது உனக்கு காண்பிக்கப்படும். அதனாலதான் வேதத்தில் ஆண்டதாகிய சொல்றார், இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்ன. அவரை தரிசிக்கும் பாக்கியம், அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிதர்சியமாய் அற்புதமாய் நடக்கும் ஒரு காரியம். இது வந்து தினசரி நம்ம பார்க்கணும்னா, நம்முடைய விரோதிகள் சில சமயத்துல வளர்ந்து காணப்படுகிறார்கள், பயங்கரமான வளர்ச்சியோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் விட அவர் பெரியவராய் இருக்கிறார். அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் மாற்ற முடியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நம்ம வந்து வேதத்திலே அநேக இடங்களிலே பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம். ஆனால் எசேக்கியா வந்து இந்த மோசமான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள், அவங்க வந்து அந்த அந்த ஞானாதிபதிகள் வந்து சொல்வதை எல்லாரும் கேட்கிறாங்க. பாருங்க, அது எவ்வளவு எம்பராசிங்கா இருக்கும் ஒரு கிங்குக்கு. ஆனால் அவன் அதை பொறுத்து கொள்கிறான். ஏனென்றால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய மகிமையை காண்பிக்க வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. எதுவுமே அவன் செய்யல, வில்லும் எரியப்படவில்லை, அம்பும் எரியப்படவில்லை. தேவன் ஒரே ஒரு தூதனை அனுப்பி அவங்க எல்லாரையும் அதம் பண்ணுகிற மாதிரியெல்லாம் ஒரு அற்புதத்தை வந்து எசேக்கியாவுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு வாழ்க்கை. ரொம்ப தேவன் வந்து இப்போ சில பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த மாதிரிலாம் ஒரு க்வெஸ்சன் இருக்கு, இந்த மாதிரி அற்புதங்கள் இந்த நாட்களிலே நடக்குமா, ஒரு வித்தியாசமாய் நமக்கு வந்து உதவி கிடைக்குமா, தேவன் நம்மை நேசிக்கிறார், நம் மீது பிரியமா இருக்கிறார் என்பதை எசேக்கியாவுக்கு காண்பித்தது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நம்ம காண்பிப்பாரா? இப்படி எல்லாம் நம்ம வந்து நினைக்கலாம், நம்ம கிட்ட சில பேரை கேட்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது, அவரை நம்பி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து கண்ணீரின் பாதை இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கலாம். அந்த நாட்கள் என்ன நடக்குமோ என்ற மாதிரியான சில சமயம் கேள்விகள் கூட வரலாம். ஆனால் முடிவாக பார்க்கும்போது தேவனுடைய ரட்சிப்பு அவர்களிடத்துல பிரகாசித்து எழும்பும் போது இந்த உலகத்து மனிதர்கள் அதை பார்க்கும்படியாய் நிச்சயமாய் செய்வார். ஏன் செய்வார்னா, அவர் நம்ம எல்லார் மேலே அன்பாய் இருக்கார். நம்ம மேல மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்கள் மேல கூட. ஏன்னா ரட்சிப்பு அவருடைய மகத்துவமான நாமம் நம்முள மகத்தான் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது அவர் நம்மீது உள்ள அன்பினால் மட்டுமல்ல, நம்மோடு கூட இருக்கிற மற்றவர்களுடைய அன்பினால் கூட. அன்னைக்கு வந்து எசேக்கியாவுக்கு அவ்வளவு பயங்கரமான ஒரு ரட்சிப்பு நடந்தது. இந்த ரட்சிப்புக்கு காரணம் தேவன், அது எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் அவன் ஆண்டவரையே தன்னுடைய நம்பிக்கையை கொண்டிருந்தான். அதனால இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசுவாசம் பலப்பட்டது. தேவன் மெய்யாகவே அவர் உயிரோடு இருக்கிறார், அவருக்குள் ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருக்கிறது என்ற அந்த காரியம் வந்து அவளுடைய வாழ்க்கையிலே தெள்ளத்தெளிவாய் காட்டப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எசேக்கியாவுடைய வாழ்க்கை அவனுடைய விரோதிகளுக்கு கூட ஒரு
கடவுளை அறிவிக்கும் ஒரு நற்செய்தி வாசகமாக இருக்கும். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் விரோதமா இருக்கிறவர்களுக்கு கூட செய்திகள் போய்கொண்டே இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையிலே வரும் கஷ்டங்களை அற்பமா எண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய சேலஞ்சஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ், எப்படி இவங்க இருக்கிறாங்க, எப்படி நடத்துறாங்க, எப்படி வந்து ஒவ்வொரு மாதமும் இவர்களுக்கு போகிறது, இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேர் கேட்பாங்க. கேட்கும்போது ஒரே ஒரு பதில் தான் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், வேற எந்த பதிலும் அவர்களுக்கு கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்கா அவங்க கவனிச்சிருந்தா, அப்போ நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் கூட அவர்களுக்கு தெரியும் தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் மனிதர்கள் மீது கொள்ளையன்பு வைத்து இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையில எல்லாவித அவமானங்களும் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சா போதும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவனை எப்படி மற்ற மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்துவது, என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும் நிகழ்வுகள் எப்படியாய் தேவன் பதிலளிக்கிறார் என்பது நம்முடைய அலுவலகத்திலும் சரி மற்ற இடங்களிலும் சரி வெளியரங்கமாய் காணப்படும். நீ ரகசியமா ஜபம் பண்ணு, அதை அவர் வெளியரங்கமாய் செய்வார் என்று வேதத்துல நம்ம போட்டிருக்கு. ஏனென்றால் அவருடைய நாமம் அறியப்பட வேண்டும், அவருடைய நாமம் தன்னுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பு நாளே அறியப்படுகிறது. அது நமக்கு ஒரு பெரிய பிரிவிலேஜ். ஏன் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் இந்த மாதிரி எசேக்கியா வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு துன்பங்களும் ஒரு எவாஞ்சலிஸ்டிக் எஃபர்ட் என்று எடுத்துக்கொள்ளுங்க. அது எதுவா இருந்தாலும் சரி, பெரிய ஒரு பொசிஷனுக்கு நடக்கும் தடைகளா இருந்தாலும் சரி, ஒரு நம்ம சாதாரண ஒரு வேலையை வந்து நமக்கு முடிக்கணும்னு நினைக்கிறோம், அதுல நடக்கிற இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் தேவன் அதை சரி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதன் மூலமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். சரி, இப்ப இந்த எசேக்கியா இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு ஏதாவது செய்தானா? ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்க, பிரச்சனைகள் வரும்போது ஒண்ணுமே பண்ணாம பேசாம இருந்துருவாங்க சோம்பல் தனத்துல. கடவுள் தான் பார்த்துப்பாரு, அப்படி கிடையாது. எசேக்கியாவுடைய வாழ்க்கையை பாருங்க, தேவனுக்கு பிரியமான மனிதன், என்னெல்லாம் செஞ்சு அவனுடைய இதயத்தை தேவன் அப்படி, முதல்ல அவன் வந்து அறங்களை வந்து பழுது பார்க்கிறான், தண்ணீர் அந்த வந்து இந்த மாதிரி முற்றுகை போடப்பட்ட நேரங்களிலே நம்முடைய நகரத்திற்கு தண்ணீர் வர வேண்டும் என்று ஒரு பெரிய சீக்கிரத் துறவு மாதிரி ஒன்றை கட்டி அதை விடுறான். இன்றைக்கு வரைக்கும் அந்த துறவு இருக்கிறது. முற்றுகை நாட்களிலே அலங்கத்திற்குள்ளாக இருக்கும் ஜனங்களுக்கு தண்ணீருக்காக அவன் கட்டினது இன்றைக்கும் இருக்கிறது. ஏன் தேவன் தான் வந்து ஒரே ஒரு தூதனை விட்டுதானே எல்லாவற்றையும் இது பண்ண போறாரு, ஏன் இதெல்லாம் செய்யணும்? தேவன் வந்து அந்த ஒரு காரியத்தை கூட தன்னுடைய நாமத்திற்கு மகிமையா, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நோவா பெட்டாம் தரையிலே அவன் பேழையை கட்டி கொண்டிருந்தான், தண்ணீர் மழை இதெல்லாம் ஒண்ணு இல்லாத நாட்களில். அப்போ தேவன் செய்ய போற காரியத்துக்கு முன்பாக நோவாவுடைய காரியங்கள் அற்பமான காரியங்கள் இல்லையா, சாதாரண காரியங்கள். அவருடைய ரட்சிப்புக்கு முன்பாய் நம்ம ரொம்ப அற்பமா இருக்கிறோம். ஆனால் அவர் நம்ம செய்யற இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்தை வந்து அற்புதமா நினைத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய கிரியைகள் அவருடைய ரட்சிப்பின் அச்சாரமாக நம்முடைய கான்ட்ரிபியூஷனாக நினைக்கிறார், அதை வேல்யூ பண்றார். நம்முடைய கான்ட்ரிபியூஷன் வந்து நத்தி, நம்முடைய கிரியைகள் ஒன்றுமே இல்லை. ஆனால் நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் அது உயிர் பெற்று அவரை மகிழ்விக்க வேண்டும் என்றால் கிரியைகளினாலே அது உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதனாலதான் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்படுகிறது.
பிரச்சனை வரும்போது, அந்த பிரச்சனை நம்மை அழித்து போடும்படியாய் வரும்போது கூட என்ன செய்கிறோம், நம்மால் இயன்றதை செய்கிறோமா, அதுல ஏதாவது கிரியேட்டிவா பண்ணணும் நம்ம நினைக்கிறோமா என்பதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் வந்து நம்முடைய இதயத்துல அவரை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற சிந்தை இருக்குமானால் ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த சிந்தையை ஆசீர்வதித்து அதற்காய் வழிமுறைகளை அதிகமாய் சொல்லி தருவார். அந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பார். எசேக்கியாவுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். ஆனால் எசேக்கியா வந்து கொஞ்சம் தூமச்சாவும் செய்யறான். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும் தங்கம், அதாவது இந்த வார வந்து வராம தடுக்க வேண்டும் என்று எவ்வளவோ லஞ்சம் கொடுக்கிறான். ஆனால் எல்லாவற்றையும் வாங்கிக்கிட்டு அநியாயமா வந்து எசேக்கியா வந்து அரஸ் பண்றான் அந்த ராஜா. ஆனால் தேவன் பதில் அளிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாமல் நன்மை செய்து தீமை செய்பவர்கள், ஹராஸ் பண்றவங்க எப்படிப்பட்ட அவங்க பெரிய பதவியில இருந்தால் கூட தேவன் தன்னுடைய ரட்சிப்பை தாமதம் இல்லாமல் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். அவரால் எல்லாம் கூறும். நல்ல ஆண்டவராய் இந்த நாளுக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எசேக்கியாவின் தேவன் எங்களுடைய தேவனாயிரும் அப்பா, ரட்சிப்பின் தேவன். இந்த ரட்சிப்பை எங்களுக்கு தந்தி இயேசுவின் நாமத்திலே கிறிஸ்து நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே. அல்லேலூயா, அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. கர்த்தாவின் சத்துருக்கள் என்னை நீர் கொண்டு மகிழ விடாதிரும். கர்த்தாவின் சத்துருக்கள் என்னை நீர் கொண்டு மகிழ விடாதிரும். நீர் என்னை கை எடுத்த படியா நானும்மை என்றென்றும் போற்றுவே. நீரென்னை கை தூக்கி எடுத்த படியா நானும்மை என்றென்றும் போற்றுவே. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் நோக்கி கூப்பிட நீரென்னை குணமாக்கி நீம்மை நோக்கி கூப்பிட நீரென்னை குணமாக்கி நீதாள என்னை ஏற பண்ணி என்னை நீ உயிருடன் காத்தே. பாதாளத்திலேறும் என்னை ஏற பண்ணி என்னை நீ உயிருடன் காத்தே. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே.
கத்தரை நோக்கி கெஞ்சினே. கத்தாவே உம்மை கூப்பிட்டே, கத்தரை நோக்கி கெஞ்சினே. என் புலம்பலை நீ களிப்பாக மாற்றி களிப்பின் கட்டின கட்டினி. என் புலம்பலை நீ களிப்பாக மாற்றி களிப்பின் கட்டின கட்டினி. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் தூதிப்பே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.